ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோ சிப் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இதில் வந்து நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் நான் செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஓடிஜியில் வந்து பேக்கிங் ட்ரே கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து நான் கீழே வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டு நான் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு 100 grams. அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து மெல்ட் பண்ணி அப்படி செய்யக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணி செய்யுங்க. அது வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரௌன் சுகரை வந்து ஒரு 1/2 cup ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பட்டர் அந்த சுகர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த விஸ்கில் வந்து மாட்டிக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் தட்டி தட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ப்ரௌன் சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் பீக்ஸ் வரும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேச்சுல வச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1 cup வந்து மைதா எடுத்திருக்கேன், 1/4 cup வந்து கோகோ பவுடர், 1 teaspoon பேக்கிங் பவுடர். இதை வந்து நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாமல் நம்ம வெறும் பட்டர் குக்கீஸாக கூட செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா சிஃப்ட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த அப்போ தான் வந்து அந்த டவ் வந்து நம்மளால் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்பேச்சுலால கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிங்கனாலே கரெக்டாக வரும். ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நம்ம வாட்டரோ இல்லை மில்க்கோ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம பிசைய பிசைய வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நான் ஆப்ஷனலாக வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் மாவு வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே அமுங்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நான் பிளெயினாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி அதில் ஃபோர்க் வச்சு நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இல்லை உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு அவனில் வந்து ஒரு 10 to 12 minutes வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நான் சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் கேப் விட்டு வைக்கணும். ஏன்னா அது பேக் ஆகி வரும்போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 12 minutes நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியான சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் குக்கீஸ் வந்து ஆர்டர் பண்ணணும், ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த குக்கீஸ் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஜிஜி. பை.